நாடோடி வாழ்க்கையில் தங்களின் நலனைப் பற்றிய அக்கறை இல்லாமல் எதிர்காலத்தை எண்ணி எதையும் சேமித்து வைக்காமல் அன்றாட பசிக்கு சாட்டையடி கொடுத்து சரீரத்தை வதைத்து பொது இடத்தில் ஒரு குவளை கஞ்சிக்கு கோமாளியாய் வேஷம் போட்டு ஏளனமும் எசப்பாட்டும் தங்களை வஞ்சித்தாலும் கஞ்சிக்காக நாங்கள் நடித்துதான் ஆக வேண்டும் என்று சாட்டையடி பூம் பூம் மாடு போன்ற தொழிலை செய்து சமூகத்தில் தங்களுக்கென்று ஒரு தனி அடையாளமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் சாட்டையடி தொழிலாளர்கள். நிலையில்லா வாழ்க்கையில் பல இடங்களில் நிம்மதியான வாழ்க்கையை நடத்தி வரும் இவர்கள் முன்னொரு காலத்தில் காடு மேடு என்று கானகங்கள் சூழ்ந்த பகுதிகளில் காலம் கடத்தினாலும் தற்போது ஒரு கிராமமாகவே வாழும் நிலையில் உள்ளனர். அந்த வரிசையில் மதுரை அருகே உள்ள சக்திமங்கலம் என்ற கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் குடும்பமாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்களை இந்திய குடிமக்களாய் இருப்பிடமும் வாக்காளர் அட்டையும் அடையாளப்படுத்தினாலும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முக்கிய ஆவணமாக கருதப்படும் சாதி சான்றிதழ்கள் இவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. தங்களுக்கென்ற ஒரு சாதி இருந்தாலும் அவை சட்ட விதிகளில் இல்லை. நாடோடிகளாய் வாழ்க்கை நடத்தி வரும் தங்களின் குலம் தெரிந்தாலும் அதற்கான தலத்தை நிரூபிக்க முடியவில்லை என்று சரீரத்தை வதைத்து பிச்சை எடுப்பது தவறுதான் என்றாலும் தங்களுக்கு மாற்றுத் தொழில் தெரிவதில்லை. படித்து பட்டம் பெற்று பல பேருடன் பணியாற்றி பல்துறைகளில் சாதிக்க வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தாலும் அரசாங்க சட்ட திட்டங்களில் அடையாளப்படுத்தப்படும் ஆவணங்கள் இல்லாமல் 10ஆம் வகுப்பை கூட தாண்ட முடிவதில்லை. சாமானியர்கள் நாங்கள் என்னத்தை சாதித்து விட போகிறோம் என்று அலட்சியப்படுத்துபவர்களால் தாங்கள் அல்லல் பட்டது போதும். சாட்டையால் அடித்து சரீரத்தை வதைக்காதீர்கள் என்று சட்டம் போடுபவர்கள் தங்களுக்கு மாற்று வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. வேறு வழி தங்களுக்கு தெரியவில்லை என்று தெரிந்த தொழிலை செய்து காலம் தள்ளுகிறோம் என்று வேதனையுடன் கூறுகின்றனர். படிச்ச பிள்ளைங்களுக்கு இந்த சர்டிபிகேட் இல்லாத காரணத்தினாலே ரொம்ப பாதிக்குது. சர்டிபிகேட் வந்தாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் புளிக்கிற மாதிரி நாங்களும் புளிக்குமா? புழப்பம் நடத்த மாட்டோமா? இந்தியாவில் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உண்மை சரி எடுக்க மாட்டேன். ஒரு ஆதாரம் கொடுத்தா என்ன? அதில் பொழிக்க மாட்டோம் நாங்கள். இதுதான் வேண்டாம், இதில் பொழிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க. சாமானிய நாடோடிகளின் வாழ்க்கைக்கு பின்னாலும் பல சங்கடங்கள் பொதிந்து கிடக்கிறது என்பதை இவர்கள் மூலம் உணர முடிந்தாலும் அந்த கிராமத்தில் இன்றைக்கு சாமானியர்களாய் நிற்கும் எத்தனையோ சின்னஞ்சிறு சிறார்கள் நாளை சாதனை மனிதர்களாய் பலம் வரலாம் என்பதை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு உரிய சான்றிதழ்களை வழங்கி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வழிவகுத்து கொடுத்தால் மூட நம்பிக்கையை துறந்து சிறந்து விளங்குவார்கள். லோட்டஸ் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து திருப்பதியுடன் சண்முக பிரகாஷ் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.